ஓம் நம சிவாய வணக்கம் அன்பினேர்களே நான் ஜோதிடம் பேசுகிறேன் மே மாத ராசி பலன்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தரவுள்ளது என்பதை பற்றி விரிவாக நாம் பார்க்கலாம் கண்ணியமிக்க குணநலங்கள் உள்ளவரும் நகைச்சுவை உணர்வை வைத்து மகிழ்வித்து மகிழ் என்ற கொள்கை கொண்டவருமான கன்னிராசி அன்பர்களை உங்களுக்கு குருவின் பார்வை இம்மாதம் முழுவதும் கிடைப்பதால் நன்மைகள் பண பணவரவு வரும் தேதிகள் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு அஞ்சு ஏழு எட்டு பன்னெண்டு பதினாலு பதினாறு பத்தொன்போது இருபத்தொன்னு இருபத்தி மூணு இருபத்தாறு போன்ற தேதிகள் நிச்சயம் பணவரவு வரக்கூடும் எதையும் பொறுமையாகவும் நிதான

அவகாசம் இருப்பதால் யாரிடமும் விவாதம் செய்தல் கூடாதுங்க குறிப்பாக வேலை செய்யும் இடத்தில் அமைதியை கடைபிடிக்கவும் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியே கருத்து முதல் வரக்கூடுங்க காதலர்கள் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் வாகனம் ஓட்டும்போது மிகுந்த கவனம் வந்து உங்களுக்கு தேவைப்படும் மனதை கட்டுப்படுத்தினால் சந்திராசம் ஒன்றும் செய்யாது விநாயக பெருமானை வணங்கிவிட்டு வீட்டை விட்டு நீங்கள் வெளியே செல்லலாம் வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் ஒருவரின் ஜீவனம் கௌரவம் மாதச் சம்பளம் ஆண்டு வருமானம் என்பதை சொல்லக்கூடியது உங்கள் பத்தாம் இட்டின் அதிபதி பார்த்தீங்கன்னா மிதுன புத பகவான் அவர் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இருப்பதால் அஸ்தங்க தோஷம் வந்து அவருக்கு கிடையாது எனவே வேலை மற்றும் தொழில் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மேலும் குருவின் பார்வை இருப்பதால் நன்மை அடைவீங்க சொந்த தொழில் செய்வதால் வந்து பார்த்திங்கன்னா சமூக அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீங்க மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஆக்கப்பூர்வமான செயல்களால் புதிய தொழில் உற்பத்தி பன்மடங்கு லாபத்தை பெற்றுத்தருங்க பண பரிவர்த்தனை வந்து உங்களுக்கு சுலபமாகவே இம்மாதம் இருக்கக்கூடும் மேலும் சிறு குறு வியாபாரிகள் சாலையோர கடை வைத்திருப்பவர்கள் பிரிண்டிங் பிரஸ் வைத்திருப்பவர்கள் உணவுத்துறை உள்ளவர்கள் மருந்து வியாபாரிகள் பங்குச்சந்தை விற்பனாளர்கள் ஜவுளித்துறை உள்ளவர்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பண தேவை பூர்த்தியாகும் வருமானம் வந்து உங்களுக்கு தடையின்றி வரக்கூடுங்க புதிய வேலை வாய்ப்பு விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நிறுவனங்களில் உங்களின் தேடலுக்கு ஏற்றவாறு வேலை வந்து உங்களுக்கு அமையக்கூடுங்க பணியிடத்தில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் வேலையை சரியான திட்டமிடுதலின் படி நீங்கள் செய்து முடிப்பீங்க மேல் அதிகாரிகளிடம் நற்பெயர் எடுத்து காட்டுவீங்க மாத வருமானம் வந்து உங்களுக்கு அதிகமாக வரக்கூடும் மாதமாகவே இருக்குங்க மேலும் துறையில் உள்ளவர்கள் வங்கித் துறையில் உள்ளவர்கள் ஆசிரியர் உள்ளவர்கள் மீடியா துறையில் உள்ளவர்கள் மருத்துவ வேலை செய்யக்கூடியவர்கள் உணவுத் உனவ, துறையில் உள்ளவர்கள் வாகன ஓட்டுநர்கள் மில் ஆலை தொழிலாளர்கள் மற்றும் கட்டிட தொழிலாளர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைவான தனவரவு அதிகரிக்கும் மனக்குழப்பம் விலகும் வெற்றி வாகை சூடும் மாதமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வெளிநாடு வேலை அப்படின்னா நம்ம எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்க வேண்டுங்க இந்த இடம் சுபத்துவமாக இருந்தால் நன்மை உண்டாக கூடும் உங்களுடைய எட்டாம் இடத்தின் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா மேஷ செவ்வாய் அவர் ஏழாம் இடத்தில் குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை அளிப்பதால் கடல் தாண்டிய பயணம் மேற்கொள்வீர்கள் மேலும் குரு பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதால் வருமானம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையை வசதியாக கூடுதலாக பெருக்கி கொடுக்கக்கூடும் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் திருமணம் மற்றும் காதல் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் களத்திர பாவகம் ஒருவருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை கணவன் மனைவி அமைப்பு மற்றும் காதல் வெற்றி பெற்று கல்யாணத்தில் முடிவது அனைத்துமே ஏழாம் இடம் தாங்க உங்கள் ஏழாம் இடத்தின் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா மீன குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் மாதமாகவே இருக்க கொடுங்க கல்யாண கனவுகள் என்பது நீண்ட காலமாக பேசப்பட்டு முடிவுக்கு வராமல் இருந்த நிலை தற்போது முடிவுக்கு வரக்கூடுங்க பெரியவர்களால் நல்ல வரன்கள் பேசி முடிக்கப்படும் இனிமையான உறவுக்குள் வந்து அடியெடுத்து வைப்பீங்க மனதிற்கு பிடித்த மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கப் பெறுவீங்க அழகான நந்தவனம் போல வாழ்க்கையை வந்து குலுங்கும் திருமண பந்தம் வந்து மனமகிழ்ச்சியை அளிக்கும் குடும்பம் களைகட்டும் மாதமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும் காதலர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உயிருடன் கலந்த காதல் என்றுமே அழியாமல் பாதுகாத்து இதயத்தோடு இதயமாக வைத்து வாழும் உங்களுக்கு திடீர் பிரிவு பிரிவு வந்து உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாதுதாங்க கனவுகள் கண்ட காட்சிகள் வந்து கண்ணீரில் நனைய காதல் மீண்டும் மலரும் உயிர் ஜீவனுக்குள் காதல் நுழையும் கருவினில் உதிக்கும் குழந்தையைப் போல காதல் புதிதாக உயிர்த்தெல்லும் காதல் வெற்றி பெறும் காதலர்களும் நிச்சயம் வெற்றி பெறும் மாதமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடுங்க உத்திர பாக்கியம் பொறுத்தவரையில் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய பிள்ளை பெறு அதாவது குடும்ப வாரிசு பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் இம்முறை உங்களுக்கு குரு பார்வை இருப்பதாலும் ஐந்தாம் இடம் அதிபதி மகர சனி பகவான் அவர் ஆட்சி பெற்று இருப்பதாலும் சந்தான பாக்கியம் வந்து முழுவதும் கிடைக்கப்பெறும் மாதமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விடுமுறை நாட்களில் நேரத்தை பயன்படுத்தி அதனை படிப்பிற்கு வந்து செலவு செய்வீங்க எதிர்கால திட்டத்திற்கு ஏற்றவாறு வெளியூர் வெளிநாடு சென்று படி தனித்திறமையை வளர்த்துக் கொள்வீர்கள் நண்பர்களுடன் இன்ப சுற்றுலா பயணம் வந்து நீங்கள் சென்று வருவீங்க வீடு யோகம் சுகஸ்தான அடிப்படையில் சொல்லக்கூடியதுங்க வீடு வாசல் வாகனம் ஆடம்பர வாழ்க்கை புதையல் நீண்ட பயணம் தாயாரி என்பதை வந்து தெரிந்து கொள்வதே நம்மளுடைய நாலாம் பாவகம் தாங்க உங்களுடைய நாலாம் இட அதிபதி ஆட்சி நிலையில் இருப்பதால் குரு கிடைத்து கனவு இல்லம் தற்போது நிறைவேறும் வாடகை நிலைமை மாறக்கூடும் புதிய வீடு மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு உங்கள் உங்களுக்கு அமையக்கூடுங்க குரு பகவான் வந்து தரக்கூடிய யோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கட்டத்தில் வந்து தங்க நகைகளை வந்து பெண்களுக்கு அமைத்து கொடுப்பாருங்க வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்களும் இம்மாதம் உங்களுக்கு உண்டாகக்கூடும் வாகன மாற்றம் வந்து உங்களுக்கு உயர்வை அளிக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையான உங்களுக்கு வந்து கௌரவம் புகழ் புதிய பதவி தேடி வரக்கூடும் மக்கள் மனதில் வந்து சிறந்த பெயர் வந்து நீங்க எடுத்து காட்டுவீங்க நன்மை உண்டாகும் மாதமாகவே இருக்கும் சினிமா துறையில் உள்ளவர்களுக்கு புதிய பட வாய்ப்பு கிடைக்குங்க குரு பார்வை மற்றும் சுக்கிரன் உச்சமடைவதால் அனைத்து அனைத்து